ஏற்கனவே நாம் சொன்னதை போன்று ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை குரானோடு மோதவிட்டுத்தான் எதிரணியினர்கள் ஹதீஸை மறுக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த வாதகத்தை நிரூபிப்போம். இவ்வாறு வஹி செய்திகளிலே மோத விடுதல் என்பது யூதர்களுடைய நசரானிகளுடைய கலாச்சாரம், இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்களுடைய கொள்கை என்பதை நாம் எடுத்து சொல்லியிருந்தோம். முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறார்கள், ஒரு தடவை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை நஜ்ரான் என்கிற பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த பகுதியில் உள்ள நசரானிகள் என்னிடத்தில் கேட்டார்கள், அலஸ்தும் தக்ரவுன யா உஃத ஹாரூன், யா உஃத ஹாரூன் என்று ஒரு வசனத்தை நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறீர்களா என்று கேள்வி கேட்கிறான். அதாவது எந்த வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய ஒரு வசனம். அவங்க வந்து திருமணம் முடியாமலேயே ஆண் குழந்தை பிறந்தது. அந்த கை குழந்தையை கொண்டு ஊருக்குள் வருகிற பொழுது அந்த ஊர் மக்கள் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், திருமணம் முடிக்காம எப்படி குழந்தை பிறக்குங்கிற அடிப்படையில், யா உஸ்த ஹாரூன் மா கான அபு கிம்ர சௌஇன் வமா கானத் உம்முக்கி பகியா, ஹாரூனுடைய சகோதரியே, உனது தந்தை ஒரு மோசமான நபர் கிடையாதே, உன் தாயும் விபச்சாரி கிடையாதே, அப்படி இருக்கும்போது எப்படி குழந்தை? உன் தந்தையும் மோசமான ஆள் இல்லை, உன் தாயும் ஒரு மோசமான நடத்தை கொண்ட ஒரு பெண்மணியும் அல்ல, அப்படிப்பட்ட நிலையில நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி திருமணம் முடிக்காம குழந்தை பெற்றெடுத்தீங்க என்கிற கருத்துல இந்த கேள்வியை வைக்கிறார். இந்த வசனத்தை குறித்து தான் நஜ்ரான் நாட்டு நசரானிகள் முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேள்வி வைக்கிறாங்க. எப்படி கேள்வி வைக்கிறாங்க? யா உஸ்த ஹாரூன், குர்ஆனிலே அல்லாஹு ஹாரூனுடைய சகோதரி என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அழைக்கிறான். அப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருப்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில பல காலங்கள் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் ஹாரூன் என்பவரை வந்து நஜ்ரான் நாட்டு மக்கள் எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அந்த ஹாரூன் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி சொல்லப்படுகிறது என்று சித்தரிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் வேற, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் வேற. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் வேற, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வேற. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் தான் ஹாரூன், அவங்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி இருக்கும்போது மரியமுடைய சகோதரராக ஹாரூன் எப்படி இருக்க முடியும்? அந்த ஹாரூனுடைய சகோதரியை நீங்க எப்படி கூப்பிட முடியும்? இது வரலாற்று பிழையாக இருக்கிறதே என்கிற ஒரு கருத்தை, குர்ஆனோடு மோதவிடக்கூடிய ஒரு கருத்தை அந்த நஜ்ரான் தேசத்து அந்த நசரானிகள் வைக்கின்ற பொழுது இந்த முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு சொல்லுகிறாங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே ஃபலம் அதிரி மா உஜீபுஹும், நான் அவங்களுக்கு என்ன பதில் அளிக்கணும் எனக்கு தெரியல. இந்த மாதிரி குழப்பத்தை உருவாக்கிட்டாங்க, குர்ஆன்ல ஒரு மாற்றம் இருப்பதை போன்ற ஒரு குழப்பத்தை சித்தரிச்சாங்க, ஆனா எப்படி பதில் அளிக்கணும் எனக்கு தெரியல. எனவே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் திரும்பி வந்தேன், வந்து இந்த மாதிரி அந்த மக்கள் சொல்வதை நான் நபி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சல்லல்லாஹு திருப்பி என்கிட்ட கேட்டாங்க, அலா அஸ்பரத்தகும், நீங்க இவங்களுக்கு இப்படி பதில் சொல்லியிருக்கலாமே, அன்னகும் கானு யுஸம்மூன பி அம்பியாயிஹிம் வ ஸாலிஹீன கபலஹும், அந்த ஹாரூன் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் உள்ள மக்கள் தங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய பெயர்களையும் நல்லடியார்களுடைய பெயர்களையும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சூட்டுவார்கள் என்று நீங்கள் பதில் சொல்லியிருக்கலாமே, ஏன் அப்படி பதில் சொல்லாம வந்தீங்க என்ற கருத்துல பெருமானா சல்லாஹு என்ன செய்யறாங்க, திருப்பி கேள்வி கேட்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமிதி, முஸ்லிம், அகமது போன்ற பல நூல்களிலே பதிவாயிருக்கு. அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஹாரூனுடைய சகோதரியே என்ற கேள்விக்கு என்ன விளக்கம் சொல்லாது சொல்றாங்க, இந்த ஹாரூன் வேற, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் ஹாரூன் இருக்கிறாங்கல்ல அந்த ஹாரூன் வேற என்று பெருமானா சல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்க இப்ப கூட நம்ம பேர் வைக்கிறோம், நபிமார்கள் பேர் வைக்கிறாங்க இல்லையா, என் பேர் முஸ்தபா, அதே போல நபிமார்களுடைய பேர் சுலைமான் பேர் வைப்பாங்க, அதனால அவங்க எல்லாம் வந்து அந்த நபியின் ஆயிட முடியுமா, அந்த பெயர் வைத்த கருத்தை நபி ஆயிட முடியாது. அவ பெயர் வைத்தல் என்பது நபிமார்களுடைய பேர் வைப்பாங்க, நல்லடியார்களுடைய பேர் வைப்பாங்க, இது எல்லா காலகட்டத்திலையும் உண்டு. இந்த மாதிரி பதில் நீங்கள் சொல்லியிருக்கலாம் என்று பெருமானா சலாஹ் சொல்கிறார்கள். அவர் நஜ்ரான் தேசத்து நசரானிகள் இந்த குர்ஆனிலே மோதலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எப்படி செயல்பட்டார்களோ, குர்ஆனை குர்ஆன் மோத விட்டாங்க. இன்னைக்கு இவங்க என்ன, குர்ஆனுக்கு ஹதீஸ் மோத விடுறாங்க, ஹதீசம் மோத விட்டு அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தை அப்படியே காப்பிடிக்கிறார்கள், தமிழகத்தில் யூதர்களுடைய கலாச்சாரத்தை பரப்புகிறார்கள் என்பதுதான் ஹதீசுக்கு மோதுது அப்படின்னு வெறுமன மோதல மோதல் பார்க்கக்கூடாது. முறையாக அது மோதல் இல்லாமல் உடன்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய நிலை நிறைய இருக்கிறது. பொதுவாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார், குர்ஆன்ல பல வசனம் இருக்குது, அந்த வசனம் மோதற மாதிரி தெரியுது. அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்றான், பல அன்சாவ பைனஹும் யௌமைதின் வா யதஸாலூன், கியாமத் நாள்ல
அவர்களுக்கு இடையில எந்த விதமான நசபும் வம்சம் தொடர்பு இருக்காது. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கேள்வி கேட்டுக் கொள்ள மாட்டார்கள், விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று குர்ஆன் நல்ல ஒரு இடத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல அக்குபட பாகும் அல்ல பாகி எட்டசாலும், அவர்கள் சில சிலரை சந்திப்பார்கள், ஒருவருக்கு ஒருவர் விசாரித்துக் கொள்வார்கள், பேசிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்றான். அப்ப ஒரு இடத்துல பேச மாட்டாங்க, அவங்க விசாரிக்க மாட்டாங்கன்னு சொல்றான். இன்னொரு வசனத்துல ஒருவர் ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொள்வார்கள், பேசிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது முரண்பாடு மாதிரி தோன்கிறதே. அதே போல இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், அந்த முஷ்ரிக்கள் மறுமையில வந்து எந்த செய்தியும் மறைக்க மாட்டாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வசனத்துல அந்த முஷ்ரிக்கள் கியாமத்தினால என்ன செய்வாங்க என்பதை பற்றி சொல்கிற பொழுது, வல்லாஹி ரப்பினா மாக்கும்னா முஷ்ரிக்கீன், எல்லாமே சத்தியமா நாங்க என்ன கேட்பிக்கல அப்படின்னு நாளைக்கு மறுமையில் அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு வசனத்தில் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்துல எதையுமே அவங்க மறைக்க மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வசனத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க சிரிக்கே வைக்கலையே அப்படி ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க, மறைக்கிறாங்க. நாங்க முஷ்ரிக்னா கிடையாது அப்படின்னு செஞ்ச அந்த கருத்தை சிரிக்க மறைக்கிறான். அப்ப மறைக்க மாட்டாங்க என்று ஒரு இடத்துலையும், மறைப்பாங்க என்று இன்னொரு இடத்துலையும் அல்லாஹ் சொல்கிறானே. இது வந்து ஒரு முரண்பாட்டை போன்று என்னிடத்தில் தோன்றுகிறது, என்ன பதில் கேட்கிறாங்க. அப்ப இவன் அப்பா சதியல்லாவும் பதில் சொல்றாங்க, விசாரிக்க மாட்டார்கள் என்பது வேற ஒரு கட்டம், விசாரிப்பார்கள் என்பது இன்னொரு கட்டம், ரெண்டு ஒரே சமயத்துல கிடையாது என்றும், அதே போல இன்னொரு வசனத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. விளக்கத்தை கேட்டு நம்ம சொல்லுவோம், இதை ஏன் நான் பதிவு செய்கிறேன் என்றால், புகாரில் பதிவாகி இருக்கிறது, இதை நான் ஏன் இங்கே பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய ஹதீஸ் குர்ஆனோடு மோதுது, ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இன்னொரு ஆதாரபூர்வமான ஹதீஸோடு மோதுது அப்படின்னு சொல்லி இவர்கள் பரப்புகிறார்களே, இது வந்து இந்த மாதிரியான போலியான தோற்றம் தான். இவர்கள் எப்படி குர்ஆனில் வந்து என்ன செஞ்சார்களோ, இன்னொரு வசனத்தோடு மோத விட்டு பரப்பினார்களோ, அதே போன்ற ஒரு கலாச்சாரம் தான் இது என்பதை முதற்கட்டமாக இங்கே நாம் பதிவு செய்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், இவர்கள் ஹதீஸில் எப்படியெல்லாம் மோத விட்டு விளையாடுகிறார்கள் என்பதை உதாரணத்துக்காக நாம் வந்து இங்கே பதிவு செய்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த செய்திகள் புகாரி முஸ்லிம் போன்ற பல்வேறு நூல்களிலே பதிவாக இருக்கிறது. அதில் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி என்ன நடக்க முடியாதுங்க, இவங்க தங்களோட கேஸ் பண்றாங்க,
கேஸ் கூடாதம்பாங்க. இவங்க தங்களோட ஒப்பிடுவாங்க, எப்படி ஒரு நபியை ஒப்பிடுவாங்க. நம்மளால முடியாது அப்படின்னு சுலைமானிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேஸே கூடாதுன்னு சொல்றவங்க நபிமார்களை எல்லாம் தங்களோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம முடியாதா, நான் நபிக்க முடியாது அப்படி ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. சட்டத்தை உருவாக்கி இந்த ஹதீஸை மறுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்படி எல்லாம் ஒரு மனிதன் சிந்திப்பானையானால் இது யூதர்களுடைய மாற்றுமத்துடைய கலாச்சாரமா இல்லையா? அல்லாஹ் வந்து சக்தி கொடுத்தானா முடிஞ்சு போச்சு, இதான் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை. நபியை நம்மை ஒன்றாக நினைத்து பார்க்க முடியுமா? நபிமார்களுடைய உடல் பலம் என்ன, சாதாரண நம்மை போன்ற மனிதனுடைய உடல் பலம் என்ன என்பதன் கூட ஹதீஸ் ஷரீஃபில் ஆதாரபூர்வமான ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன், இது ஒரு எவ்வளவு சாத்தியமாகுமா? நம்ம வந்து பார்க்கும்போது கவனிச்சு பார்க்கும்போது என்ன முடியாது, மனித ஆற்றலை கவனித்து பார்க்கும்போது இது முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் என்ன? பெருமானா சாஹிப் சொன்ன ஹதீஸ் வகி அல்லவா? இப்ப நம்ம கேட்கிறோம், மாணவி சல்லா அலிசலம் ஒரே இரவோட மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க, ஹதீஸ் வருது குரான்ல வருது. ஒரே இரவுல இஸ்ராக்கு போயிட்டு வந்தாங்க, ஹதீஸ்ல வருது. மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்கன்னு வருது. இப்ப மனித ஆற்றலை கவனித்து பார்க்கின்ற பொழுது இது எல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி என் மறுக்கிற நிலை எப்படி எப்படிப்பட்ட நிலை? இப்படி ஒரு மனிதன் மனித ஆற்றலை பார்த்து மனித ஆற்றலை கவனித்து பார்க்கின்ற பொழுது இதை ஏற்கக்கூடாது இதை ஏற்கக்கூடாதுன்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய பல செய்திகளை மனித ஆற்றலை கவனித்து முடியாது 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 என்று சொல்லிட்டு போயிடலாமே. அதே போல குர்ஆன் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட 950 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். உலகத்தில் அரசன நூஹன் இலா கௌமிஹி ஃபலபித ஃபீஹிம் அல்ஃப சனத்தின் இல்லா 50 ஆமா 1000 வருடம் 50 தவிர 950 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இன்று ஒருத்தன் பார்க்கிறான், நம்ம தான் என்ன 60 கிலோ இழுத்துக்கிட்டு இருக்குது, 40 இழுத்துக்கிட்டு இருக்குது, 950 மாசம் உலகத்தில் வாழ முடியுமா அப்படின்னு தன்னோட கேஸ் பண்ணி தன்னை ஒப்பிட்டு இந்த வசனத்தை ஒருவன் பார்ப்பானையானால் இதெல்லாம் சாத்தியம் மற்றும் மறுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய செய்திகளையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், நிறைய பயான் பண்ண ஆரம்பித்து கடைசியில் இப்போ தான் ஒரு செய்திக்கு வந்திருக்கிறாங்க, குரானோடு குரான் மோதுகிறது என்று சொன்னார்கள். ரெண்டு பேருமே ஏற்றிருக்கிறோம், குரானோடு குரான் மோதுவது இல்லை. நீங்கள் அப்படி குரானோடு குரான் மோதுகிறது அப்படின்னு வாதிக்க வந்தால் உங்களோட அதுக்கு தனியாக வாதிக்க நாங்கள் தயார். அந்த வாதத்தில் போவோம். குரானுடன் ஹதீஸ் மோதுமா இல்லையா என்றதான் தலைப்பு. யூதர்கள் அப்படி செஞ்சாங்க போனாங்கன்னு, அந்த மாதிரி யூத கூட்டங்களோட தான் நாங்கள் விவாதித்திருக்கிறோம். குரான் மட்டும் போதுமா? 19 அமைப்பு இருக்கிற 19 இந்த குரான் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, குரான் மட்டும் போதும் என்று சொல்பவர்களுடன் விவாதித்து நபி மொழி அவசியம் என்பதை நிரூபித்திருக்கிறோம். குரான் மட்டும் போதுமா என்று புத்தகத்தையும் வெளியிட்டு இருக்கிறோம், அதில் உள்ள வசனங்களை தான் இவர் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார். அதனால் குரான் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எதிரான கருத்துள்ளவர்கள் நாங்கள், நபிமொழிகளை ஏற்பவர்கள் நாங்கள் என்பதை முதல்ல நம்ம பதிய வைத்துக் கொள்கிறோம். அடுத்து ஒரு சில வாதங்களை எடுத்து வைத்திருக்கார், முழுமையாக எடுத்து வைக்கவில்லை. முழுமையாக எடுத்து வைத்தவுடன் அதற்கு நாம் என்ன செய்வோம், வரிசையாக அவர்களுக்கு நாம் பதிலளிப்போம். அதில் ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிற சுலைமான் நபி அவர்களுடைய உறவு கொள்வதாக 60-70 என்று பல தரப்பில் வந்திருக்கிறது. அதில் ஒரு பாயிண்டை எடுத்து வைக்கிறார், 70 நபர்கள் என்று வைத்துக் கொண்டாலும் ஒரே இரவில் போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை நாம் எடுத்து வைத்ததை வைத்து இவருடைய அறிவோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள், புத்தியோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள், சரியில்லை என்று சொல்கிறார்கள். நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீங்க அங்கே பாருங்கள், குரானுக்கும் அறிவுக்கும் முரண்படாது. அப்போ ஏன் இது முரண்படுது? முரண்படலைன்னு நீங்கள் சொல்லணும். ஓ, அறிவுக்கே புரியுது, நமக்கு ஏற்றுக்கிற முடியலை தான், ஆனாலும் இதற்கு இந்த விளக்கம் கொடுக்கணும். விளக்கத்தை கொடுங்க. அறிவுக்கு பொறுத்து மாதிரி, அறிவுக்கு ஏற்றுக்கொள்வதை போன்று ஒன்றை நீங்கள் நிரூபிங்க. நிரூபித்தால் குரானுக்கே முரண்படவில்லை என்ன, நாங்கள் அந்த செய்தி ஏற்றுக்குருவோம். அது இல்லை என்பதின் காரணத்தினால் தான் நம்ம ஏற்கலை. இதில் இன்னும் நிறைய செய்திகளை வைத்திருக்கிறாங்க. முழுசாக வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம், முழுமையாக பதிலை அவர்களுக்கு நம்ம கொடுப்போம். அடுத்ததாக நாம் நம்முடைய ஆதாரங்களை நாம் எடுத்து வைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லில் முரண்பாடுகள் இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள், இந்த மார்க்கம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது. அப்போ அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியவைகள் முரண்பாடு இருக்காது. அப்போ முரண்பாடு இருக்கிற மாதிரி உள்ள செய்திகள் இறைவனிடத்திலிருந்து வந்தவை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரினால் அவர் யாரோ இட்டுக்கட்டி சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் முடிவு செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த வசனம். அதே போன்று சூரத்துல் ஆராஃப்ல 28 வசனம்,
அதுல அல்லாஹு தஆலா சொல்ல சொல்லுறான், அருவறுப்பான ஆபாசமான விஷயங்களை அல்லாஹு தஆலா ஏவ மாட்டான். அப்ப நபியினுடைய சொல்லில், அல்லாஹுடைய வேதத்திற்கு விளக்கமாக வரக்கூடிய சொல்லில் ஆபாசங்கள் இருக்கக்கூடாது. அப்படி ஆபாசங்கள் இருப்பதை போன்று ஒரு செய்தி வருமானால் அது அல்லாஹ்வின் தூதர் அவருடைய சொல்லே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் அவருடைய பெயரை யாரோ தவறாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டுக்கட்டி சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா திருக்குறள்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சூரத்து பக்கராவில் 268வது வசனத்தில் என்ன சொல்றான், ஷைத்தானு யஇதுக்குமுல் ஃபக்ர வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. இந்த ஷைத்தான் இருக்கிறான், அவன் தான் நீங்கள் தர்மம் எல்லாம் செய்து விட்டால் உங்களுக்கு வறுமை வந்துவிடும் என்று உங்களை எச்சரிப்பான். ஆபாசங்களை அருவறுக்கத்தக்க விஷயங்கள் எல்லாம் செய்யுமாறு அவன் தான் தூண்டுவான். அப்ப ஆபாசமான ஒரு செய்திகள் வரும் என்று சொன்னால், ஆபாசமான ஒரு செய்திகள் இருக்குமானால் அது சைத்தானின் தூண்டுதலினால் வந்தது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய சொல்லில் எப்படி இருக்க முடியும்? அப்போ அல்லாஹு தஆலா திருக்குறான்ல இறை தூதரினுடைய சொல் திருக்குறானுக்கு விளக்கமாகத்தான் அமைந்திருக்கணும். அதற்கு எதிராக இருக்கக்கூடாது. பொய்யான செய்திகள் வரக்கூடாது. அறிவுக்கு ஏற்க முடியாத செய்திகள் அதில் இருக்கக்கூடாது. ஆபாசமான செய்திகள் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறார். இந்த திருக்குறான் சொன்ன அடிப்படையில் தான் ஒரு சில மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கு முரண்படுகிறது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய தகுதிக்கு முரண்படுகிறது என்று நாம் மறுக்கிறோமே தவிர, மொத்த செய்திகளையும் நாம் மறுக்கவில்லை என்பதை நம்முடைய நடைமுறைகளை நாம் செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம். அடுத்ததாக நம் மீது ஒரு குற்றச்சாட்டு, புது மதம், நம்ம தான் புதுசாக இந்த கொள்கையை சொல்லிவிட்டோம். எது குர்ஆனுக்கு முரண்படும் என்று சொன்னால் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள கூடாது, அந்த செய்தியை ஏற்கக்கூடாது என்ற இந்த கருத்து நம்ம தான் புதிதாக இப்பொழுது எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு. இந்த கருத்து யூதர்களுடைய கருத்து, யூதர்களுடைய கொள்கை, யூதர்களுடைய கோட்பாடு என்று என்ன செய்கிறார்கள் அவங்க சொல்றாங்க. இப்ப பாருங்க 42 படம். ஹதீஸ் கலையில முன்னோடி இப்னு சலாஹ், முக்கத்திமா இப்னு சலாஹ் என்று சொல்வார்கள். இவருடைய காலம் வந்து ஹிஜ்ரி 577 அவர் பிறந்தவர். இந்த நூலுக்கு விரிவுரை எழுதிய நுக்கத் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல், ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் எழுதிய ஒரு நூல். அவர் 773 பிறந்து 852 இறந்திருக்கிறார். இப்னு சலாஹ் என்று சொன்னால் ஹதீஸ் கலையை படித்திருந்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட இப்னு சலாஹ் அவர்கள் சொன்ன அந்த நூலினுடைய விரிவுரையிலே ஹாஃபில் இப்னு ஹஜர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மின்ஹா அய்யகுன முனாகிலன் லினஸ்ஸில் கிதாப், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது ஒரு செய்தி இட்டுக்கட்டப்பட்டது என்று சொன்னால் எப்படி கண்டுபிடிப்பது, அதை எதை வைத்துக் கொண்டு அறிந்து கொள்வது? ஹதீஸ் கலையிலே குறிப்பிடுகிறார்கள், திருக்குறானுடைய வசனங்களுக்கு நேரடியாக முரணாக அமைந்திருந்தால் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு முரணாக இருக்குமானால், அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு முரணாக அமைந்திருக்குமானால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது யாரோ இட்டுக்கட்டி இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று அன்றைய எப்போ ஹிஜ்ரி 577 இது கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தத்ரீபுர் ராவி, இது ஜலாலுத்தீன் சுயூத்தி இமாம் அவர்கள் எழுதின ஹதீஸ் கலை நூல். இந்த நூலும் கூட தக்ரீபு தைசீர் என்று சொல்லக்கூடிய இமாம் நவவி அவர்கள், எல்லாருக்கும் இந்த ரியாலு சாலிஹின் என்ற நூலை தொகுத்திருக்கிறாரே அந்த இமாம் நவவி, ஷாஃபி மதுஹபினுடைய மிக முக்கியமான ஒரு அறிஞர், அவரும் ஹதீஸ் கலை நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலுக்கு விரிவுரை நூல் தான் தத்ரீபு ராவி. இதுவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஹதீஸ் கலை நூல். அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது, அவு யக்குனு முனாஃபியன் லி தலாலத்தில் கிதாபில் கத்ஈயா, உறுதியான வேதத்தினுடைய அறிவிப்புகளுக்கு அது சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எதிராக அமைந்திருந்தால் அதுவும் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இப்ப என்ன செய்யறது, ஹாஃபில் இப்னு ஹஜர் அவர்களும் யூத கொள்கைக்கு போயிட்டாரு சொல்லுங்க, இமாம் நவவி அவர்களும் யூத கொள்கைக்கு போயிட்டாரு சொல்லுங்க, அதே போன்று இப்னு சலாஹ் அவர்களும் யூத கொள்கைக்கு போயிட்டாரா? அவங்க தான் நமக்கு சொல்லி இருக்கிறார், நமக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்றால் தெரிந்து கொள்ளுங்கள், திருக்குறானுடைய வசனங்களுக்கு முரணாக அமைந்திருந்தால் அது கண்டிப்பாக அது இட்டுக்கட்டப்பட்டது தான். அதே மாதிரி இமாம் சர்ஹசி 44, இவர் வந்து ஹிஜ்ரி 490 அவர் இறந்திருக்கிறார். இவர் வந்து விதிகளை, அடிப்படை விதிகளை, உசூல்களை இயற்றியவர்கள் ரொம்ப முக்கியமான ஆள், அனபி மதுஹப்ல ரொம்ப மதிக்கக்கூடிய ஒருவர். இவரே ஹிஜ்ரி 490 வஃபாத்து.
அவர் என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க, இதா கானல் ஹதீஸ் முஹாலிஃபன் லி கிதாபில்லா ஃபஇன்னஹு லா யகூனு மக்பூரன் வலா ஹுஜ்ஜத்தன் லில் அமல் பிஹி. ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ், இதா கானல் ஹதீஸ், ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு முரணாக அமைந்திருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது, அது ஆதாரமாக கொள்ளப்படாது, அதை அமல் செய்ய முடியாது என்று அவரும் என்ன செஞ்சிருக்கிறார், எழுதியிருக்கிறார். அதற்கு அடுத்ததாக அதிலே கீழே குறிப்பிடுகிறார், அன்ன தஹ்சீஸல் ஆமி பி கபரில் வாஹித் லா யஜூஸ். ஒரு பொதுவாக திருக்குர்ஆன்ல ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கும் போது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இல்லை, அதற்கு ஒரு குறிப்பான அர்த்தத்தை கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னால், கபருல் வாஹித், கபருல் வாஹித் தான் தனிநபர்கள் சொல்லக்கூடிய நபிமொழிகள், அந்த நபிமொழிகளை கொண்டு பொதுவாக சொல்லப்பட்டதை குறிப்பானதாக ஆக்கப்படுமானால் அதுவும் ஏற்றுக்கொள்ள கூடாது, அந்த ஹதீஸ்களையும் ஏற்றுக்கொள்ள கூடாது. وكذلك ترك الله فيه والحمل على نوع من المجاز لا يجوز بخبر الواحد عندنا. அடுத்தவர் சொல்கிறார், வெளிப்படையாக ஒரு கருத்து இருக்க இதற்கு மஜாசான இலக்கியமான ஒரு கருத்தை கொடுக்க வேண்டும். ஹதீஸ்களை வைத்துக்கொண்டு குர்ஆன்ல வெளிப்படையாக ஒரு கருத்தை சொல்கிறது, அது வெளிப்படையான கருத்து அல்ல, இதற்கு இலக்கியமான கருத்தை தான் கொடுக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு ஹதீஸ் அமைந்திருக்குமானால், கபருல் வாஹி தனி நபருடைய செய்தி அமைந்திருக்குமானால் அதுவும் கூடாது, ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சர்ஹசி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. கிலாஃபுல் ஷாஃபி, ஷாஃபி இமாமுக்கு மாற்றமாக ஷாஃபி ஏத்துக்கலாங்கிறாரு. இவங்க ஹனபி மதுஹபில் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள கூடாது. இப்ப இவர் என்ன செய்ய போறீங்க, இவர் யூத கைகூலியா, ஈத கொள்கையில வந்துட்டவரா, என்ன தெளிவாக சொல்லுகிறார், நபி மொழிகள்ல தனிநபராக அனுப்பி வைக்கக்கூடிய கபருல் ஆகாதிலே வரக்கூடிய ஒரு செய்தி குர்ஆனுக்கு முரணாக இருந்தால் ஏற்காத. முரண் மட்டும் இல்ல, ஆமா பொதுவாக இருந்த ஒரு செய்தியை காசு என்று சொன்னாலும் கூட, குறிப்பானது என்று சொன்னாலும் கூட அதையும் ஏற்க கூடாது என்ற விதிமுறையை யார் கொண்டு வந்தா? குர்ஆனுக்கு முரணான கருத்தை சொல்லப்படுமானால் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதை முன்னால் இருந்த அறிஞர்கள் ஹிஜ்ரி 400 என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அடுத்து 45 போனுங்க, ராசி ஃபஹ்ருதீன் ராசி, ஒரு பெரிய அறிஞர் இல்லையா, தஃசீரு ராசி என்ற மிகப்பெரிய தஃசீர் நூலை எழுதியவர் இல்லையா, அவர் என்ன எழுதுகிறார்னு பாருங்க, அன்னஹு கத் ஹஸல ஃபில் அஹ்பாரி மாலா யஜூசு நிஸ்பத்துஹு இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவின் தூதர் அவர்களுடன் இணைப்பதற்கு தகுதியில்லாத சில செய்திகளை பெற்றுக்கொள்ளப்படுகிறது. சில செய்திகள் இருக்கிறது, அது அல்லாஹுவின் தூதர் அவர்களோடு இணைக்கவே முடியாது. அதே வலாயக்குல் தாவீல், அதற்கு விளக்கம் கொடுப்பதற்கும் அது முடியாது. அப்படியும் சில செய்திகள் இருக்கிறதா, இவங்க சொல்றாங்க அப்படிலாம் முடியாது, அப்படியெல்லாம் முரணாகலாம் அமையாது, அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துடலாம். இவர் ராஜி சொல்லுகிறார், விளக்கம் கொடுக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடன் சேர்த்து பார்க்க முடியாத சில செய்திகள் இருக்கிறது. வைதா கான கதாலிக், இப்படி ஒரு செய்தியை பெறப்படுமானால், இப்படி ஒரு செய்தி இருக்குமானால், வஜபல் கதௌபி கவுனிஹி கதிபா, அது முற்றிலும் பொய்யான செய்தி என்பதை உறுதியாக நம்புவது, ஏற்றுக்கொள்வது வாஜிபாகும், கடமையாகும் என்று ஃபஹ்ருதீன் ராசி அவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்க சொன்னோமா, அல்லாஹுவின் தூதர் அவருடன் இணைக்க முடியாத அளவுக்கு சில செய்திகள் இருக்கு, அல்லாஹுவின் தூதர் அவர்களுடன் இணைப்பதற்கு முடியாத சில செய்திகள் இருக்கிறது, அதற்கு விளக்கம் கொடுத்து பார்க்கலாம், அதெல்லாம் சரி செய்யலாம் என்று சொல்லுகிறார்களே, அப்படியும் செய்ய முடியாமல் போகிறது. அப்படி இருக்குமானால் அந்த செய்திகள் உறுதியாக விளங்கிக் கொள்ளுங்கள், அது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மீது சொல்லப்பட்ட பொய்யான செய்தி. ஃபஹ்ருதீன் ராசி நாங்க கொண்டு வந்தோமா, இவர் டிஎன்இஜி உறுப்பினர், அவர் அங்கிருந்து சொன்னாரா, அல்ல இப்போ வந்து சேர்ந்துகிட்டாரா, அப்போ என்னமோ நாங்கள் தான் இன்னமும் புதிய மதங்கள், இப்போ அங்கதான் மக்கள் இடத்துல போய் புதிய மதம் புதுசா சொல்றாரு, அதை சொல்றார் என்று சொல்லுகிறார்களே, இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. ஃபஹ்ருதீன் ராசி யாரை என்ன சேர்ப்பீங்க, சர்ஹசியை எந்த இதில் நீங்கள் சேர்ப்பீர்கள், இப்னு ஹஜர் சொன்னாரே அவரை எங்கே சொல்ல போறீங்க, இப்னு சலாஹ் அவர்களை என்ன சொல்ல போகிறீர்கள், இவர்களெல்லாம் இதே கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான அறிஞர்களும் குர்ஆனுக்கு முரணாக ஒரு செய்தி வரும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற கருத்தை சொன்னது மட்டுமல்ல, அதற்கு உதாரணமாக ஹதீஸ்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண், ஏற்கக்கூடாது. அதை நாம் தெளிவுபடுத்தும் பின்னர்